ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்ண பிளான் எல்லாம் வீணா போயிருக்கும். ஹலோ ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கிறது யாரு? போன் பண்ணிட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க? ரேசர்ல எப்படி கண்ணாடி துண்டு வந்திருக்கும்? நான் இது எப்படி, என்னப்பா யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ற? என்னங்க, எதுக்காக இப்படி கத்துனீங்க? கடவுளே, என்னங்க இது? நான் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டு வரேன். நிறைய பிளட் வருது. நான் இப்ப வந்துடுறேன். என்னால இதை நம்பவே முடியல. அந்த ஆளை பத்தி அக்கா இவ்வளவு தூரம் கவலைப்படுறாங்க. அக்காவை ஏமாத்துறது தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. உட்காருங்க, வாங்க. ஏன் தெரியுமா ராணியம்மா, என்னோட ரேசர்ல பிளேடுக்கு பதிலா கண்ணாடி துண்டு இருந்தது. ரேசர்ல எப்படிங்க கண்ணாடி துண்டு வந்திருக்க முடியும்? எப்படி வந்திருக்குன்னு என்ன அர்த்தம்? நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறியா? ஒருவேளை நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அதை நீயே பார். ஒரு நிமிஷம், இத பாரு. இதுல எந்த கண்ணாடி துண்டும் இல்லையங்க. என்ன இல்ல ராணியம்மா, இதுல கண்ணாடி துண்டு இருந்தது. அந்த கண்ணாடி துண்டால தான எனக்கு ஒரு வேளை பிளேடால தாங்க கட்டா இருக்கும். ரேசர்ல பிளேடுக்கு பதிலா எப்படிங்க கண்ணாடி துண்டு வந்திருக்க முடியும்? அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா ராணியம்மா? இல்ல எனக்கு பிளேடுக்கும் கண்ணாடி துண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாதா? நீங்க எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? நான் ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி திரும்பவும் யார் கால் பண்றாங்கன்னு தெரியல. யாரு, என்ன வேணும், எதுக்குன்னு தெரியல. காலையில இருந்து பிளான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராணியம்மா நீயே போய் போன் எடுத்து பேசு. ஒருவேளை இன்னொரு தடவை அவங்க மட்டும் போன் பண்ணாங்க, அப்புறம் நான் போலீஸ்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீயே பேசிடு. சரி, நான் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க. சரி, என்ன சொல்லிடுறேன். உங்க அசிஸ்டன்ட் தாங்க போன் பண்ணாங்க. ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, உங்களை வர சொன்னாங்க. என்ன அது ராணியம்மா? காலையில இருந்து நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். உங்க உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
இப்ப என்னோட அசிஸ்டன்ட் போன் பண்ணிருக்காருனா அது ஒரு கோ இன்சிடென்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா காலையில இருந்து எனக்கு பிளாங்க் கால் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. ஐயோ ராணியம்மா, நான் எந்த பொய்யும் சொல்லல. எனக்கு தெரியுங்க, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பைத்தியமாக்கிடுவாங்க. நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புறதுதான் நல்லது. எனக்கு எதுவும் தெரியல. ஆனா மாப்பிள்ள இந்த மாதிரி கத்துறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு தெரியும், அதனால ஒரு தடவை நீங்க பாரு, நல்லா பாரு. எதுக்குள்ள கண்ணாடி துண்டு இல்லையேங்க. ஆனா ராணியம்மா இதுல தானே இருந்தது. ஐயோ ராணியம்மா, நான் ஒண்ணும் பொய் சொல்லல. இந்த ரத்தம் எல்லாம் பொய்யன்னு உனக்கு தோணுதா? இல்ல என்னோட காலை நானே வெட்டிக்கிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் அப்படி எதுவும் நினைக்கல. இங்க வாங்க, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். வேண்டாம் ராணியம்மா, என்ன கொஞ்ச நேரம் மட்டும் நீ தனியா இருக்க விடு. சரிங்க, ஆனா நான் தான் சொல்றேன்ல ராணியம்மா, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். சரிங்க. அந்த கண்ணாடி தூண்டெல்லாம் எங்க போயிருக்கும்? என்ன நடக்குது இந்த வீட்ல? இது போதுமா பாட்டி? சரிமா, ரொம்ப நல்லா இருக்கு. சரி. அட அஞ்சலி, என்ன அஞ்சலிமா, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல பாட்டி. இன்னைக்கு அவருக்கு ரெண்டு தடவை காயம் பட்டுருச்சு.
ஒரு தடவை ஷேவ் பண்ணும்போது அடுத்த தடவை காலில் அவர் ஷாக்ஸில் கண்ணாடி துண்டு இருக்கிறதா அவர் சொன்னார். அதனால தான் அடிபட்டுருச்சுன்னாரு. ஆனால் நான் பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை பாட்டி. ஆ, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏதோ ராங் கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. ராங் கால்ஸா? இந்த மாதிரியான ராங் கால்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி கூட வரும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹரிபிரகாஷ் நிலுங்க. என்ன ஷாம் தம்பி? இந்த குப்பையை நீங்க எங்கிருந்து கொண்டு வரீங்க? இத நான் அஸ்வின் தம்பி ரூம்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன். அஸ்வின், அது வந்து பல்பு எப்படி உடைஞ்சது? பல்பு தானா உடைஞ்சு போச்சு? அது எனக்கும் தெரியும் சொன்னா. அது வந்து இதே மாதிரி சில கண்ணாடி துண்டு ஏறவும்லயும் இருந்துச்சு. அந்த கண்ணாடி துண்டால எனக்கு காயமாயிருச்சு. வேலைக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல சின்ன. எனக்கு என்ன பத்தின கவலையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ராணியம்மாவுக்கு காயப்பட்டிருந்ததுன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டுச்சுன்னா கூட எனக்கு உயிரே போயிடும். உங்களுக்கு என்ன ஆச்சு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? அஸ்வின் விடு, விடுங்க சின்ன. அஸ்வின் என்ன பண்றீங்க? விடுங்க அவர. என்ன சின்ன, இது ஏன் இந்த அளவுக்கு கோமா நடந்துக்கிறீங்க? காரணம் இல்லாம ஏன் கழுத்தை பிடிக்கிறீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? காரணம் எல்லாருக்கும் முன்னாடி இருந்திருந்தா நேத்தைக்கு நான் உன்னை கொன்னு புதைச்சிருப்பேன்டா. எனக்கு இப்ப கூட ஒன்னும் புரியல சின்ன. உங்களுக்கு எம்எல் எதுக்கு இவ்வளவு கோபம்? அந்த உடைஞ்சு போன பல்பை நான் பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். அந்த பல்பு என்னாலதான் உடைஞ்சது? செவத்துல நான் படம் மாட்டிட்டு இருந்தேன், அதனால புது பல்பு கொண்டு வந்துட்டேன். போதுமா? வாங்க. எப்படியாவது அவனுக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவனை பத்தின உண்மைகளை அக்கா சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும். அவனை இந்த வீட்டை விட்டு அக்கா கையாலேயே வெளியே அனுப்பணும். அக்காவோட குழந்தைய கொன்னதே அவன் தானே? அவ சரியான கில்ல சுருதி. தயவு செஞ்சு அமைதியா இருங்க அஸ்வின். அவருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும். எப்படியாவது எல்லா உண்மையையும் நம்ம வெளியில கொண்டு வரலாம். அக்காக்காக தான் நாம. என்னது? சாக்ஸ்ல கண்ணாடி துண்டு போடும்போது கேறிடுச்சு. அஸ்வின் தயவு செஞ்சு எனக்கு துணையா இருங்க. அந்த ஷாம பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா நாம அதுக்கு நிறைய கஷ்டப்படணுங்க. அதனால இப்ப நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துதாங்க ஆகணும். ரேசர்லையும் ஷாக்ஸ்லையும் கண்ணாடி துண்டை வச்சது நீன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை வெளியில எடுத்தது யாரு? கிச்சன்ல தானே நீ இருந்த? அது வந்து யாரு? என்னை பத்தி பேசணும்னே வந்துட்டேன். எனக்கு ஒருத்தவங்களோட உதவி தேவைப்பட்டது. அதை செய்யறதுக்கு கிருஷ் தானே சரியான ஆளு. ஷாமோட கவனம் எங்கேயோ இருக்கும் போது இவர் ரேசரை மாத்திட்டாரு, அப்புறம் சாக்ஸையும் கூட. உண்மையா சொல்லணும் ஸ்ருதி, வாவ் வாவ். ஐ மீன், நீங்க ரொம்ப சூப்பர். எவ்வளவு அழகா பிளான் பண்ணீங்க. டூ குட். இது உண்மையிலேயே ரொம்ப டூ மச் காய்ஸ்.
இதை பாரு டியர் பிரதர், டூ மச் அந்த ஷியாம் தான், நாம கிடையாது. ஓகே, அடுத்து என்ன? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டெப் தான். ஆமா, என்ன மெடிசன் இது? நாங்க ஷியாமோட ரூமுக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு ரெக்கார்டிங் பார்த்தோம். அதுல அவன் அக்காவோட மெடிசன்ஸ் மாத்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நாங்க செக் அப் பண்ணி பார்த்தப்போ அது அபோஷன்கான மருந்துன்னு தெரிஞ்சது. என்ன? எனக்கு அக்கா வராங்க. எனக்கு தெரியுங்க, ஆக்டிங் பண்றது அப்புறம் சண்டை போடுறதெல்லாம் உங்களால முடியாதுதான். அண்ணா நீங்க ட்ரை பண்ணி தாங்க ஆகணும். என்ன சொல்ற? மாட்டி போன்ற பயம் தானே உங்களுக்கு? எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்ல. என்னால ரொம்ப நேரம் ஆக்டிங் பண்ண முடியும், ரொம்ப நேரம் சண்டையும் போட முடியும். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பிட மாட்டேன். சரி ஓகே, போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை கண்டுக்கறதே கிடையாது. கண்டுகிட்டு தான இருக்கேன். இத பாரு சுருதி, என்ன பண்றது? என்னங்க, ஏதாவது பண்ண வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு வாட் அது இதுன்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. என்னையாச்சு? நீங்களே பாருங்கக்கா. என்ன, ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து வாவன் டியர் பிரதர். சின்னா, என்ன விஷயம்னு சொல்லு சின்னா. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்களே பாருங்கக்கா, இவர் இந்த மெடிசன் சாப்பிட சொல்லி சொல்றேன், ஆனா இவர் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாருக்கா. அக்கா, எனக்கு மெடிசன்னா பிடிக்காது. ஆனா அஸ்வின், உங்க நல்லதுக்காக தானே நான் இதையெல்லாம் சொல்றேன். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். மெடிசன் எடுக்கணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்படின்னா நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் கண்டுக்காம இருக்க முடியுமா? உங்களுக்கு வர பயங்கரமான கனவு, நீங்க பேசுற விஷயங்களை பார்த்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. சின்னா, உனக்கு பயங்கரமான கனவுலாம் வருதா? எனக்கு தெரியாது. ஆமாங்கக்கா, ஆமா. ராத்திரி எந்திரிச்சு உட்காந்து திடீர்னு கத்துறாரு. இந்த ரூம் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதை இதுன்னு சொல்றாரு. நீங்களே சொல்லுங்கக்கா, ரூம் ஃபுல்லா எப்படி தண்ணி வர முடியும்? சின்னா, இது நீங்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதுன்னு. சரி நிவா, முதல்ல என் கூட ஹாஸ்பிட்டல். ஐயோ இல்லக்கா, டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டாம். இவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி தானே ஆகும். ஓய்வு எடுக்கலனா தேவையில்லாம தலைவலி வருங்க. அக்கா நீங்களே பாருங்க, ரொம்ப தலைவலிக்குதா? ஆனா இவர மெடிசன் மட்டும் எடுத்துக்க மாட்டாராம். ஆமா, என்ன மெடிசன் இது? நாங்க ஷியாமோட ரூமுக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு ரெக்கார்டிங் பார்த்தோம். அதுல அவன் அக்காவோட மெடிசன்ஸ் மாத்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நாங்க செக் அப் பண்ணி பார்த்தப்போ அது அபோஷன்கான மருந்துன்னு தெரிஞ்சது. என்ன மெடிசன்லாம் எனக்கு வேணாம் அக்கா. அது ஒண்ணும் பயங்கரமான கனவு இல்ல, பட் என் காலுக்கடியில ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அஸ்வின், அது எல்லாம் உங்களோட பிரம்மைதான். கொஞ்சம் இருங்க. ஷாம் கூட இந்த மாதிரி தான் ஏதோ வித்தியாசமா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல ஏதோ ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அஸ்வின் கொஞ்சம் ஓய்வெடுத்தாலே சரியாயிடும். இங்க பாருங்க அஸ்வின், நான் உங்ககிட்ட கடைசியா சொல்றேன், நீங்க இந்த மெடிசனை எடுத்துதான் ஆகணும். சின்ன, நீ நான் சொல்றது கூட கேட்க மாட்டியா? சரிக்கா, நீங்க சொல்றதுனால இந்த மெடிசன் நான் எடுத்துக்கிறேன். நீங்க மட்டும் நேரத்துக்கு வரலன்னா என்ன பண்ணிருப்பாருனே தெரியாது. அக்கா, இதே மெடிசனை ஏன் நீங்க ஷாம்க்கு கொடுக்க கூடாது? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஸ்ருதி, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இப்பவே அவருக்கும் கொடுக்கறேன். சரிக்கா. ஸ்ருதியோட ஐடியா வேலை செய்யாம இருக்குமா? வாய்ப்பே இல்ல. சூப்பரா ஆக்டிங் பண்ணதுன்னா அது மட்டும் இல்லனா உனோட பிளான் வேலை செஞ்சிருக்காது. ஆக்டிங்கா இல்ல ஓவர் ஆக்டிங்கா? நான் தலைவலியை பத்தி பேசினதோ நீங்க உடனே தலைய புடிச்சிட்டீங்க. Guys, 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 please. சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சா போதுமே. முதல்ல எனக்கு இந்த ஸ்டோரிய சொல்றீங்களா? என்ன இது? அப்புறம் எதுக்கு இந்த மெடிசன்ஸ் வந்தது? What's the matter? அந்த ஷியாமோட ரூமுக்கு நாங்க போனப்போ அங்க ஒரு வீடியோவை பார்த்தோம். அதுல அவன் அக்காவோட மெடிசனை மாத்திட்டு இருந்தான்.
முதல்ல அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா அதுக்கப்புறமா அந்த மருந்து எடுத்துட்டு போய் செக் பண்ண சொல்லியிருந்தோம். அப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது அது அபார்ஷனுக்கான மருந்தான். என்ன அப்படின்னா ஷியாம் அண்ணாவோட ஆசை என்ன? ஆனா அவரோட பிளான் வேலை செய்யல. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு இந்த மருந்து தான் கொடுத்த. நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. என்ன நீ பாட்டுக்கு தலைவலி மருந்துன்னு குழந்தை உண்டாகாம இருக்கிற மாத்திரை என்கிட்ட கொடுத்துருக்க? இதை சாப்பிடுறதுனால என்ன ஆகுமோ தெரியல, ஆனா நீ பாட்டுக்கு